அனைவருக்கும் நமஸ்காரம் அத்வைதா செவனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அகண்ட தீபம் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் நம் வீட்லையே ஏற்றக்கூடிய அகண்ட தீபம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிஸ் ஆகாத பார்க்கலாம் என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து டைலர் கடை நடத்துகிறோம் எங்களுக்கு வந்து பண பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது பணம் வீட்டில் வந்தால் கூட தங்க மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ஒருவேளை அந்த சகோதரி இந்த வீடியோவை பார்த்தா கமெண்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் அதாவது அகண்ட தீபம் இது நான் ஆல்ரெடி வந்து நவராத்திரியில் அகண்ட தீபம் ஏற்றணும் ஒன்பது நாட்களும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து ஒன்பது நாட்கள் மட்டும்தான் ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்றுகின்ற அகண்ட தீபம் இது வந்து எங்கே ஏற்றணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈசான்ய மூலையில் வந்து இந்த தீபத்தை ஏற்றணும் அஷ்டதிக் பாலகர்களில் ஈசான்ய மூளைக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா குபேர பகவான் குபேர பகவானுடைய இடம்தான் வந்து ஈசான்யம் அதனால் அந்த ஈசான்ய மூலையில் நாற்பத்தெட்டு நாள் நாம் வந்து அகண்ட தீபம் ஏற்ற போகிறோம் ஏற்றணும் அதாவது எந்த எண்ணெயை ஊற்றி ஏற்றினா நல்லது அப்படின்னு கேட்டால் இந்த அகண்ட தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது அதாவது எல் எண்ணெய் நல்லது நெய் சிறந்தது இந்த ரெண்டுத்தில் உங்களுடைய இஷ்டம் நீங்கள் எது வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த ரெண்டு கலந்து ஏற்றக்கூடாது தனித்தனியாக நல்லெண்ணெய் ஊற்றினா நாற்பத்தெட்டு நாளும் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் இல்லை நெய் அதாவது பசு நெய் ஊற்றினா பசு நெய் மட்டும்தான் நாற்பத்தெட்டு நாளும் வந்து ஊற்றணும் நீங்கள் வந்து எது ஊற்றணும் அப்படின்றத நீங்களே தீர்மானம் செய்துக்கோங்க ரெண்டுமே நல்லது தான் ரெண்டுமே வந்து ஊற்றலாம் அந்த மாதிரி ஊற்றி நாற்பத்தெட்டு நாள் அகண்ட தீபம் அதாவது அணையாமல் நாற்பத்தெட்டு நாள் நம்ம வீட்டில் அந்த அகண்ட தீபம் வந்து சுடர் விட்டு எரிஞ்சுதுன்னா அந்த வீட்டில் நவநிதிகள் வந்து பிரசாதிக்கும் நவநிதிகள் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் குபேர பகவான்கிட்ட நவநிதிகளும் இருக்குது தான் அவர் குபேரர் அப்படின்னு அழைக்கப்படுறார் அப்பேற்பட்ட நவநிதிகள் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த அகண்ட தீபத்தை நம்ம ஏற்றலாம் அகண்ட தீபம் நாற்பத்தெட்டு நாள் ஈசானிய மூலையில் போது நவநிதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒருவேளை நம்மளுக்கு அந்த அளவுக்கு நவநிதிகள் கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீர்வதற்கான வாய் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படி விளக்கு ஏற்றும் போது விளக்கு வந்து எந்த திசையை வந்து பார்க்கணும் அப்படின்னா வடக்கு பக்கம் பார்க்கணும் இப்போ நான் இங்கே காட்டுறது வந்து இது வந்து ஆகாச தீபம் மாதிரி மேலே காட்டுது ஆனால் உங்களுக்கு நான் செய்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு செய்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் ஏற்றுறது வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஏற்றணும் ஏன்னா வடக்கு பகுதிக்கு அதிபதி வந்து குபேரன் இல்லையா அதனால் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றணும் நாற்பத்தி எட்டு நாளும் இந்த தீபம் வந்து அணையாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்றது வந்து வெளியில் போயிடும் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது நம்ம வீட்டுக்குள்ள அட்ராக்ட் ஆகும் பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் ஆயிட்டாலே வந்து பணம் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த தீபத்தை ஏற்றும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே தீபம் எரிகிற மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் எரிந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் எரிந்து நமக்கு வந்து நல்ல ஒரு நவநிதிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை வந்து இந்த தீபம் நமக்கு ஏற்படுத்தி தரும் அதனால் நீங்கள் வந்து இதை ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் ஏற்றுங்க ஒரு வெள்ளிக்கிழமை ஏற்றலாம் பௌர்ணமில ஏற்றலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல நாளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய பெயர் ராசி பிரகாரம் எந்த நாள் ஏற்றினா நல்லாயிருக்கும் அதாவது தாராபலம் சந்திரபலம் தெய்வபலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல பலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு அந்த விளக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ளேயே ஒரு நல்ல நிலை வந்து உங்களுக்கு ஏற்படுறத நீங்களே பார்ப்பீங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் வீட்டில் விளக்கு எரியும் போது நான்வெஜ் வந்து அசைவ உணவு வந்து வீட்டில் யாரும் சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அது மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது மற்றபடி எல்லாமே ஆஸ் யூஷுவலாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த தீபத்தை ஏற்றுங்க எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்